தேசத்திற்காக இன்னுயிரை ஈத்த சுப்பிரமணிய சிவாவிற்கு பிறந்த ஊரில் ஒரு நினைவிடம் கூட இல்லை என்பதை கூறி வருந்துகின்றனர் வத்தலகுண்டு வாசிகள். சிவமும் பிள்ளையும் இல்லாவிட்டால் இந்த பாரதி வெறும் குருடன் என்று பாரதியார் புகழ்ந்தார். அவரது இரு கண்கள் கப்பலோட்டிய தமிழன் வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் தான். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி எனது ஜாதி பாரத ஜாதி, எனது மதம் பாரதிய மதம், என் வழிபாடு பாரத மாதா என்று பாரத மாதாவிற்கு கோவில் அமைத்து ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் ஒருங்கே ஊட்டி வளர்த்தவர் சுப்பிரமணிய சிவா. தோளோடு தோள் நின்ற வாவு சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய பாரதியாரையும் இணைத்து ஒரு சூடாயுதத்தை போன்று இந்த நாட்டில் சுதந்திரம் என்ற தீயை வெகுவாக பற்ற வைத்து மக்கள் மனதிலே சுதந்திர தாகத்தையும் விடுதலை வேட்கையும் நிறைவாக கனலை ஊட்டியவர் தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள். 1884 திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் ராஜம் ஐயர் நாகலட்சுமி தம்பதியரின் மகனாக பிறந்தார் சுப்பிரமணிய சிவா. 12 வயது வரை மதுரையிலும் பின்னர் திருவனந்தபுரம் கேரள சத்திரத்திலும் தங்கி பயின்றார். கோவை புனித மைக்கேல் கல்லூரியில் ஒரு வருட படிப்பை பயின்றார். 1899 மீனாட்சியை மணந்தார். திருவனந்தபுரத்தில் இளைஞர்களை ஒன்று திரட்டிய சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். இதனால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். 1908 தூத்துக்குடி வந்தடைந்தார். சிவாவிற்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அடைக்கலம் தந்தார். அங்கு கோரல் மில்லில் தொழிலாளிகள் சுரண்டப்படுவதை எடுத்து கூறி வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி பிரிட்டிஷ் அரசுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தினார் சிவா. இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் அரசு 1908 சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனையும் விதித்தது. சிறையில் இருந்தபோது தொழுநோயாளிகளுடன் சிவாவை ஆங்கிலேயர்கள் சிறையில் அடைத்தனர். இதனால் தொழுநோயால் முழுமையாக பாதிக்கப்பட்டு உரு தெரியாமல் போனார். அவர் பிறந்த வத்தலகுண்டு பேரூராட்சி அலுவலகத்தில் ஒரு புகைப்படத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் வாழ்ந்த வீடு நினைவிடம் ஆக்கப்படாமல் வேறு ஒரு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவருடைய பயணித்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு அவர் பிறந்த மண்ணில் வந்து நினைவு மண்டபம் இருக்கு. அதே போல் வந்து வாவுசி அவர்களுக்கு அவர் பிறந்த ஊரில் வந்து நினைவு மண்டபம் இருக்குது. ஆனால் அவர் பிறந்த மண்ணான வத்தலகுண்டில் வந்து அவருக்கு நினைவு மண்டபம் இதுவரைக்கும் அமைக்கப்படலை. கட்டாயம் இந்த அரசு வந்து அதை முன்னெடுக்கணும். ஏன்னா பேருந்து நிலையத்துக்கு வந்து சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையம் வச்சுருக்காங்க. இந்த அரசு கட்டாயம் அவருடைய தியாகத்தை போற்றும்படியாக இங்கே வந்து அவருக்கு நினைவு மண்டபம் அமைச்சு தரணும். நாட்டின் விடுதலைக்கு பேச்சு, எழுத்து, நாடகம், நடிப்பு என அனைத்து துறைகள் வாயிலாகவும் சுதந்திர கனலை மூட்டிய சுப்பிரமணிய சிவா 23/7/1925 அன்று அதிகாலை 5 மணிக்கு பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா ஆசிரமத்தில் உயிர் துறந்தார். பாப்பாரப்பட்டியில் பாரத ஆசிரமம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்பது அவருடைய கனவு. அந்த வகையில் சின்னமுத்து முதலியாருடைய உதவியோடு 6.5 ஏக்கர் நிலத்தை 500 ரூபாய்க்கு வாங்கி அவர் பெயரிலே பித்திரம் செய்து அதில் பாரத ஆசிரமம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டார். அதற்காக 1923 சித்தரஞ்சன் தாஸ் அவர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினார். ஏற்கனவே அதற்காக மகாத்மா காந்தி அவர்களையும் அழைப்பதாக அவர் நினைத்திருந்தார். இந்த வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வந்த அந்த பாரத மாதா ஆலயம் என்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது சாத்தியமாகியிருக்கிறது. நாட்டிற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த சுப்பிரமணிய சிவாவை இந்த 75வது சுதந்திர தினத்தில் போற்ற கடமைப்பட்டுள்ளது தமிழகம்.